இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்து பண ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் தேவையில்லாத விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி குறிப்பாக தங்கம் சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து போயிட்டே இருக்கும் கையில் தங்கம் போட்டிருப்பாங்க போட்டாங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த அடமான கடைக்கு பேரும் விற்றுருவாங்க இதுவே ஒரு ஹேபிச்சுவலாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வராமல் இருக்கிறதுக்கு இது தடுத்தும் நிறுத்தும் இதை நீங்கள் வந்து அதோட சேர்த்து இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு திருஷ்டி திருஷ்டி சம்மந்தமான விஷயங்கள்னால சில பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க நீங்கள் சில பேர் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயத்த அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப மனசுக்குள்ளே தக்கத்தக்க தக்கத்தக்கன்னு வயர்லாம் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகும் நான் சொல்கிறது பொறுத்தீங்கன்னா அதான் அடி வயிறு எரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சரிங்களா அவங்கள்ட்ட போய் நீங்கள் நான் ஒரு கார் வாங்கிட்டேன்னு சொல்லுங்களேன் கார் வாங்கிட்டியா அப்படிங்கும் போதே அவ்வளோதான் அதுலேயே நமக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்துடும் ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கீங்களா சூப்பர் அப்படின்லாம் பேசுவாங்க அதெல்லாம் நமக்கே நம்ம இன்ஸ்டிங்ஷுவலாக தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் சில ப்ரொட்டக்ஷனும் இதனால் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே நான் இந்த ஒரு ஐநூறு எபிசோட நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம்தான் என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள் எது செய்யும் பொழுதும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடமும் பார்த்துண்டு உங்கள் தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பண்ணிண்டு ஏன்னா சுய ஜாதகத்தில் நல்ல காலமாக இருந்து இதை நீங்கள் செய்யும் பொழுது கடகட கடகடான்னு வளர்ச்சி கிடைச்சிரும் சரிங்களா பட் வந்து அந்த சுய ஜாதகத்தில் ஒரு பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது டைம் பீரியட் ஜாஸ்தி ஆகும் அதுக்கு நீங்கள் பெட்டர் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை போய் பார்த்துக்கிறதும் நீங்கள் அங்கே போன உடனே கோடிக்கணக்கில் பரிகாரம் செய்யணும் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நான் சொல்றதெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஜோதிடம் என்பது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே போய் கேட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதுக்குள்ள வழிபாடுகள் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் நமக்கு சொல்லி கொடுத்த வழிபாடுகள் வழிபாடுகள் தெரிஞ்ச ஜோதிடரிடம் போய் அந்த வழிபாடு பயன்பாடுகளையும் தெரிஞ்சுட்டு இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க இது நீங்கள் பண்ணக்கூடிய நாள் என்ன அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் பண்ணிக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் உங்களுக்கு ரொம்ப தேவை என்பர்களே இந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு உங்கள் சுவாமி முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க லவங்க பட்டை லவங்க பட்டை இருக்கு பட்டையை எடுத்து தனியாக அந்த பட்டை இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறது இதுவும் விசேஷ பலனை கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்லிகை பூ எடுத்து வச்சுக்கணும் இந்த நாளில் நீங்கள் தொடங்கணும் இந்த எலுமிச்சம்பளத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுவாமி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த எலுமிச்சம்பளத்து பக்கத்தில் எடுத்துகிட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு காப்பர் பிளேட்டில் இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு ஏற்றுங்க எலுமிச்சம்பளத்தில் படாமல் அதுக்கு பக்கத்தில் ஏற்றிட்டு மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருதி தேஹி தேஹி ஸ்வாகா இது வந்து தனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அத்தர்வண வேத ரீதியான மந்திரம் இதெல்லாம் மனசுக்குள்ளே தான் சொல்லணும் சரிங்களா அத்தர்வண வேதம்னு சில பேர் சொன்னாலே மாந்திரிகம்னு நினச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்தர்வண வேதம் சரிங்களா வேதம் என்பது வேற மாந்திரிகம் என்பது வேற அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இது வேத ரீதியான மந்திரம் இது என்ன பண்ணுவோம் டக் 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 டக்குன்னு உங்களுக்கு தன ஆகர்ஷண விஷயங்களை கொடுக்கும் மொத்தம் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அறுபத்தி நாலு கணபதி இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த அறுபத்தி நாலு கணபதியில் இந்த கணபதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மந்திரம் இது இதையும் நீங்கள் மனசார சொல்லிண்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம குலதெய்வம் நம்ம குலத்தை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் யார் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை மனசார கூப்பிட்றது அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு சில முறைகள் இருக்கும் அது வந்து ஆயி வாயை ஐ வா ஆயின்னு கூப்பிடணுன்றிருந்தாலும் அப்படி தான் கூப்பிடணும் இதெல்லாம் நம்ம மாறிட்டோம் நம்ம ஸ்டைலாக இருக்கும் இன்றைக்கி கோட் சூட் அப்படி அப்படிலாம் நம்ம ஆயி வா லாம் கூப்பிடக்கூடாது அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கும் பொழுது அப்படி உங்களுக்கு இந்த குல வழக்கத்தில் எப்படி உங்க பாட்டம் முப்பாட்டங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடி தான் கும்பிடணும் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி வழக்கம்லாம் இல்லைங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா இருந்தால் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னா உலகத்தில் இருக்கும் அத்தனை தெய்வங்களும் என் வீட்டிற்கு முன்னாடி வரணும் 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 வரீங்க வரிங்க வரீங்கன்னு அர்த்தம் அதே சொல்லிட்டு உங்களுக்கு குலதெய்வம் வந்து மாரியம்மன் வச்சுக்கோங்க மாரியம்மாயி தேவிகாய செரிகா பராக்ன்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு சாஸ்தா தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் சாஸ்தா தேவாய செரிகா பராக் அப்படின்னா அந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து என் குலதெய்வத்தையும் என் வீட்டிற்குள்ளே கூட்டின்னு வாங்க கூட்டின்னு வாங்கன்னா இது ஒரு மலையாள ரீதியான கூப்பிடக்கூடிய மெத்தட் இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் தனவசிய சிவாய வசிய சுவாகா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் தனவசிய திவா சிவாய வசிய ஸ்வஹா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வஹா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நிறைய பேர் இதை ஒரு கால் பண்ணி கேட்குறீங்க சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வஹான்னு சொல்கிறீங்களேன்னு வாட்ஸ்அப்பில்லாம் கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரிகளை நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்போ நம்ம செஞ்சிட்டோம்னா அது அதோட முடிஞ்சு போயிடும் புரிஞ்சுக்கணும் பட் வந்து தெய்வத்தில் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்ருவசிய வசிய என்பது அன்புன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கூட துரோகி கூட அப்படிங்கும்போது அவங்கள மனசார நீங்கள் பர்பஸாக யாரையும் நினைக்க வேணாம் ஜென்ரலாக இது சொன்னாலே உங்களுக்கு பின்னாடி பேக்ஸ்டாப் பண்ணுறவங்க உங்கள் மேலே வயிறு வயித்தெறிச்சல் இருக்கிறவங்க அதாவது வ வயிறில் எரியக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லதாக தான் நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு மீறியும் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்குள்ள தண்டனை வந்து இறைவன் கொடுப்பார் அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்கிறோம் இதை சொல்லிவிட்டு ஓம் சிவசிவோ ஓம் ஓம் சிவசிவோ ஓம் ஓம் சிவசிவ் ஓம் சொல்லிவிட்டு இந்த பொருள்கள் எல்லாத்தையும் எலுமிச்சம்பளம் அதே போல் அந்த மல்லிகைப்பூ அதே மாதிரி அந்த லவங்கப்பட்டை இதை எடுத்துன்னு உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த பீரோவில் வச்சுருங்க அப்போ அந்த பீரோவில் வச்சுருவது வந்து அது சுத்தபத்தமாக இது ஒரு அன்பாக ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன் எப்பயுமே பீரோவை திறந்து நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த பண விஷயத்தை தொடக்கூடிய இடங்களில் தயவு செஞ்சு குளிச்சுட்டு தொடுங்க இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் பட் இருந்தாலும் சில பேர் அதை மறந்துட்டு டக்கு 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 டக்குன்னு காலையிலே எந்திரிச்சு எடுக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சுன்னு வர்றதும் அதே மாதிரி ஒரு நாளில் முதல் காசு வந்து நீங்கள் யாருக்கு எடுத்து வைக்கணும்னா குலதெய்வத்துக்கு தான் எடுத்து வைக்கணும் இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணும்போது குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும் அதை அந்த மல்லிகை பூவைப்பட்டை இருக்கிறது நாளைக்கு ஒரு தடவை லவங்கப்பட்டையை எடுத்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கணும் இதை நீங்கள் உணவில் உட்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அது காஞ்சி போகிற மாதிரி வரக்கூடிய காலங்களில் அதை ரெண்டாக அறுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜூஸாக போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உணவில் நீங்கள் தாராளமாக உட்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பேக்கெட்டில் மேல் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய பையில் வச்சுக்கலாம் எக்காரணத்துக்குன்னு பேக் பேக்கெட்டில் வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ஒருவேளை மகளிராக இருக்கீங்க அன்பான சகோதரிகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் பையில் வைக்கிறீங்கன்னா அதில் சில பொருள்களில் வேறு விஷயங்கள் இருந்ததுன்னா அதோட சேர்த்து இதை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஆகர்ஷண விஷயங்கள் கிடைக்காது அன்பர்களே இதை நீங்கள் செஞ்சு பயனடையலாம் இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சபரிமலைக்கு யாராவது பொருளாதார ரீதியான சிரமத்தில் இருக்கிற அன்பர்களாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க காசுக்காக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அந்த மாதிரி உண்மையாகவே ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருக்கும் பட்சத்தில் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் சில கேள்விகள் கேட்போம் அதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிக்கக்கூடாது ஏன்னா கரெக்டான ஆட்களாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன செலவுகளுக்கு உண்டான விஷயங்கள் அடியன் வருஷா வருஷம் செய்கிற மாதிரி செய்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சபரிமலை பக்தர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி பானலிங்கம் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே தாந்திரிக ரீதியான பணவசியம் செய்யக்கூடிய சில மூலிகை பொருள்கள் ஒரு ஐநூறு பேருக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி பொருள்களில் சில பொருட்கள் ஏன்னா சில விஷயத்தை நம்ம அப்படியே கையிலேயே கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கனா அதை பொருள் வடிவத்தில் சில விஷயத்தில் பண்ணி வச்சிருப்போம் அது தேவைன்னா அதுக்கு கட்டணம் உறுதியாக உண்டு அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கேட்டிங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம் இதே மாதிரி நிறைய தகவல் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ